அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான், என்னை மக்கள் மதிக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை முறையாக கிடைக்க வேண்டும். இது உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய இடத்திலிருந்து அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். குழந்தையாக இருக்கலாம், பெற்றோரிடமிருந்து மரியாதை எதிர்பார்க்குகின்றான், மதிப்பை எதிர்பார்க்குகின்றான். அதேபோன்று பெற்றோர்கள் குழந்தைகளிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். கணவன் மனைவியிடமிருந்து, மனைவி கணவனிடமிருந்து, உலமாக்கள் பொதுமக்களிடமிருந்து, பொதுமக்கள் உலமாக்களிடமிருந்து, இப்படியாக சொல்லப்போனால் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த இரண்டையும் எதிர்பார்த்தே நிற்கிறான். நான் மதிக்கப்பட வேண்டிய இடத்தில் நான் மதிக்கப்பட வேண்டும், நான் புகழப்பட வேண்டிய இடத்தில் நான் புகழப்பட வேண்டும், மரியாதை தரப்பட வேண்டிய இடத்தில் எனக்கு தரப்பட வேண்டிய மரியாதையை அவர்கள் தர வேண்டும் என்பது மனித எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கலாம், சிறுவனாக இருக்கலாம், பெரியவனாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எந்த விதிவிலக்கும் அதிலே இல்லை. அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் எதை விரும்புகிறேனோ அதை மற்றவனுக்கு நாடாத வரையில் ஒரு மனிதன் ஒருபோதும் உண்மையான முஸ்லீமாக முடியாது. ஒரு பிரபல்யமான ஹதீஸ் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம், நான் எதை விரும்புகிறேனோ அதை மற்றவனுக்கு விரும்பாத வரையில் நான் ஒரு உண்மையான முஃமீனாக ஆக முடியாது. ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று சொல்லி எல்லாம் நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனுடைய பரிபூர்ணத்துவம், அது அங்க சம்பூர்ணம் அடைவது, வெறுமனே அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னவைகளை செய்யவும் வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கவும் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரிசாலத்தை நம்புவதாக இருந்தால் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறைப்பிரகாரம் வாழவும் வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஈமான் என்பது வெறுமனே ஒரு உள்ளத்தால் நம்புவது மட்டுமல்ல, உடம்பினால் அவயவங்களினால் அமல் செய்வது, அதை வெளிப்படுத்துவது ஈமானின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும், உங்களில் யாருடைய ஈமானும் பூர்த்தியாக முடியாது, உங்களில் யாருடைய ஈமானும் பூர்த்தியாக முடியாது, எதுவரையில் தெரியுமா, ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தான் எதை விரும்புகிறேனோ, தான் எதை விரும்புகிறானோ அதை அவனுடைய மற்ற சகோதரனுக்கு விரும்பாத வரையில் அவன் ஒரு முஃமினாக இருக்க முடியாது. என்னை மதிக்க வேண்டும், என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், நான் புகழப்பட வேண்டிய இடத்தில் புகழப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டிய இடத்தில் பாராட்டப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புவதாக இருந்தால் நான் அதனை மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும், நான் அதனை மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை பார்க்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மற்றவர்களை கண்ணியப்படுத்தினார்கள், எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள். வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு வேலைக்காரனாக இருக்கட்டுமே, வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு வேலைக்காரனாக இருக்கட்டுமே, சுபஹானல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இருந்த ஒருவர் தான் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களே சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் குடியேறி விட்டார்கள், எனக்கு வயது பத்து வயது தான், என்னுடைய தாய் உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன தெரியுமா செய்தா, என்ன அழைத்துக் கொண்டு போய் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அவர்களுக்கு என்னை கொடுத்து விட்டார்கள். சொன்னார்கள், இந்த குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு ஹிதுமத்து செய்வதற்காக வேண்டி, உங்களுடைய டொமஸ்டிக், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைகளை செய்து கொள்வதற்கு, உங்களுக்கு ஒரு ஆம்புலக்குள்ள இல்லை என்று நினைத்து செய்தார்களோ தெரியாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குழந்தைகள் யாரும் இருக்க இல்லை, அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், இருந்தது பெண் குழந்தைகள் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கபூல் செய்து கொண்டார்கள். அந்த குழந்தையை கொடுக்கும் பொழுது உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தையை பாருங்கள், இப்னி உலாமுன் லபீபுன் காதிபுன், என்ற மகன் ஒரு சாதாரண மகன் அல்ல, ஒரு விவேகி, ஒரு புத்திசாலி, எழுத படிக்க தெரிந்த ஒரு வாலிபன்,
எழுத படிக்க தெரிந்த ஒரு குழந்தை, இந்த குழந்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஹிஜ்ரத்துக்காக வேண்டி, உங்களுக்கு வேலை செய்வதற்காக வேண்டி என்று சொல்லி அந்த குழந்தையை அங்கே விட்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு துஆ செய்து அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டார்கள், தன்னுடன் வைத்துக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஆண் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், ஏனென்றால் பெண் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி என்பதற்கு அழகான உபமான உதாரணம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு ஆண் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், பெண்ணுடைய ஆணுடைய உணர்வுகள் வித்தியாசமானது. ஒரு பெண் பிள்ளைக்கு காட்ட வேண்டிய அன்பும் ஒரு ஆண் குழந்தைக்கு காட்ட வேண்டிய அன்பும் வித்தியாசமானது. உணர்வுகள் வித்தியாசமானது, கலைகள் வித்தியாசமானது, பகிர்வுகள் வித்தியாசமானது. சுப்ஹானல்லாஹ், இதை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு தனித்தலையங்கமாக பேச வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்குள்ளே 4 பெண் குழந்தைகள் வளர்ந்தார்கள். 4 மருமக்களை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். 4 பெண் மருமக்களை வைத்து சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனை குழந்தைகள் தலாக்கு சொல்லப்பட்டார்கள். 2 பெண் குழந்தைகள் ஒரே நேரத்தில் விவாகரத்து பெற்று வீட்டுக்கு வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மருமகன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ கால நபித்துவ வாழ்க்கையில் ஒரு மருமகன் 21 வருடம் மாற்று மதத்தை சார்ந்த ஒருவராக இருந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், நபியினுடைய வீட்டுக்குள்ளே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூத்த மகள் ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவன் அபுல் ஆஸ் என்பவர், சுப்ஹானல்லாஹ், 21 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகனாக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் மாற்று மதத்தை சார்ந்தவர். அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தது கடைசி காலகட்டத்தில் தான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகள் ஒரு சம்பவமாக மட்டும் படிக்கக்கூடாது, எங்களுடைய வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும். நபியினுடைய வீட்டுக்குள்ளே மருமக்கள் இருந்தார்கள் என்றால், பெண் குழந்தைகளை வளர்த்தவர்கள், பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள், அவருடைய உணர்வுகள் வித்தியாசமானது. அதனால தான் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், வீட்டுக்கு வந்த மருமகளுடைய விடயத்தில் நடைபெறக்கூடிய துரோகத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வீட்டுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகளுடைய துரோகத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஏனென்றால் மகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வம், மருமகள் இன்னமொருவர் உங்களை நம்பி தந்த செல்வம், மறந்து விடாதீர்கள். மகள், எனது மகள் அல்லாஹுவாக பார்த்து எனக்கு தந்தது, அதில் ஏதாவது குறைகள் நடந்துவிட்டால் தந்தவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள முடியும். இறைவா மன்னித்துக் கொள், ஏதோ நடந்து விட்டது, தவறாக நடந்து விட்டது, மன்னித்துக் கொள். ஆனால் என்னை நம்பி என்னுடைய வீட்டுக்கு ஒரு மருமகளை, இன்னும் ஒரு வீட்டுக்குள்ளே மகளாக இருந்த ஒரு குழந்தையை என்னுடைய வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள், அந்த குழந்தைக்கு ஏதாவது துரோகம் நடைபெற்றால் அல்லாஹ் சொல்லுவான், என்னால் மன்னிக்க முடியாது, உன்னை நம்பி யார் உனக்கு தந்தானோ அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள். இவைகளெல்லாம் வாழ்க்கையில் படிக்க வேண்டும், இவைகளெல்லாம் வாழ்க்கையில் படிக்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே ஆண் குழந்தைகள் இருக்கவில்லை. ஒரு ஆண் குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், அநேகமான பெற்றோர்கள் இன்றைக்கு அவதிப்படக்கூடிய ஒன்றுதான், புள்ளை எப்படி வளர்க்கிறது, பிள்ளைகள் வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வளர்த்தார்கள். வீட்டுக்குள்ளே அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதுமத்து செய்தது, வேலை செய்தது, ஊழியம் செய்தது. ஆனா அந்த புள்ளை என்ன தெரியுமா சொல்றது, கடைசியாக ஃபஹதம்துஹு அஷ்ரஸினீன், 10 வருட காலம் அந்த நபிக்கு நான் உபகாரம் செய்தேன், உதவி செய்தேன், அவருடைய டொமஸ்டிக் தேவைகளுக்கு நான் உதவியாக இருந்தேன். ஃபமா வரபனி, என்ன ஒரு நாளும் அவர் அடித்தது கிடையாது, என்னை திட்டியதும் கிடையாது, எனக்கு ஏசவும் இல்லை, என்ற முகத்தில் கடுகடுக்கவும் இல்லை, நான் செய்யாத ஒன்றை பார்த்து ஏன் செய்யவில்லை என்று கேட்கவும் இல்லை, நான் செய்த ஒன்றை பார்த்து ஏனப்பா இதை செய்தா என்று கேட்கவும் இல்லை. ஒரு 10 வருடம் வீட்டுக்குள்ள இருந்த ஒரு குழந்தை நபியை பத்தி என்ன சொல்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை ஒரு கண்ணாடி அல்லவா, அவர்களைப் போல நானும் வாழ வேண்டுமே, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டிரைவர், என் வீட்டில் இருக்கக்கூடிய சர்வன்ட், என் வீட்டில் இருக்கக்கூடிய கடையில வேலை செய்யக்கூடிய வேலைக்கு இருக்கிறவர் என்ன பத்தி என்ன சொல்லுவாரு,
அனசூடு மாறிக்கிறது அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னது போல சொல்லுவார்களா? அப்படி சொன்னால் தானே நாங்களும் அந்த நபியினுடைய உம்மத் என்று சொல்ல முடியும். அப்படி சொன்னால் தானே நாங்களும் அந்த நபியினுடைய உம்மத்தாக மாற முடியும். அது மட்டுமல்ல சுபஹானல்லாஹ், அவர் வேலைக்காரனாக மட்டும் இருந்துட்டு போகல, ஒரு ஹாதிமாக மட்டும் இருந்துட்டு போகல. சஹாபாக்கள் ஒரு சில சஹாபாக்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஒரு சில சஹாபாக்கள் தான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அந்த படியில் ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்து அந்த வீட்டுக்குள்ளே படித்த பாடங்களை 2286 ஹதீஸுகள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். 2286 ஹதீஸுகள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த மரியாதை, அவர்களுக்கு கிடைத்த கண்ணியம், அவர்கள் பாராட்டப்பட்டார்கள். அவர்களை பற்றி எழுதும் பொழுது இமாம் ஜஹவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார்கள். சுபஹானல்லாஹ், ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஆலிம், ஹாஃபிஸ், ஹாஜி என்று சொல்லி ஒருவரை வர்ணிப்பது போன்று இவர்கள் வர்ணிக்கிறார்கள். அல் இமாம், அல் முஃப்தி, அல் முக்ரி, அல் முஹத்திஸ், ரிவாயத்துல் இஸ்லாம், ஹாதிமுர் ரசூல், வ தில்மீதுஹு, ஆஹிரு ஸஹாபத்தி மௌத்தன். சுபஹானல்லாஹ், அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள்ள வாழ்ந்த ஒரு டொமஸ்டிக் வேலைக்கு இருந்த ஒருவரை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள். அல் இமாம், அவர் 2000 மேற்பட்ட ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார். ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஆளுமை படைத்தவர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய திலாவத்தை எப்படி செய்தார்களோ அதே பாணியில் அதே முறையில் குர்ஆனை ஓத பலம் படைத்தவர். சுபஹானல்லாஹ், வீட்டுக்குள்ள நாங்கள் யோசிக்க வேண்டும். வேத வீட்டுக்குள்ள இருந்து போகக்கூடிய ஒவ்வொரு மாற்று மதத்தை சார்ந்தவரும் முஸ்லீமாக போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனா இஸ்லாத்தை பற்றியும் என்னை பற்றியும் அல்லாஹ் துணை புரிவானா? அல்லாஹ் துணை புரிவானா? எங்களை வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிரைவரும், ஒவ்வொரு மாற்று மதத்தை சார்ந்த டிரைவரும், ஒவ்வொரு வேலைக்கு டொமஸ்டிக் வேலைக்காக வேண்டிய ஹெல்பராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் எங்களை வீட்டை விட்டு போகக்குள் எப்படி போக வேண்டும், என்ன சொல்லிக்கொண்டு போக வேண்டும், என்ன சொல்லிக்கொண்டு போக வேண்டும்? என்னடைய இஸ்லாம் புத்தகத்தில் அல்ல, என்னடைய இஸ்லாம் முசல்லாவில் அல்ல, என்னடைய இஸ்லாம் வாழ்க்கையில் மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன். இந்த விடயங்களை கவனியுங்கள். இன்றைக்கு நாங்கள் அதில் விலகினோம். எங்களை டிரைவர்கிட்ட கேட்ட நாங்கள் யாருண்ட எங்களை சொல்லுவாங்க, சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிரைவருக்கு வேற சாப்பாடு, உங்களுக்கு வேற சாப்பாடு இல்ல, நீங்க சாப்பிடுறதை அவங்க சாப்பாட்டா கொடுங்கோ. உங்களை டொமஸ்டிக் வேலைக்கு இருக்கிற வீட்டில் பெண்மணிக்கு நீங்க எப்படி சேவ் பண்ணணும் தெரியுமா? அவங்களோட சேர்ந்து சாப்பிடுங்கோ, அவங்களோட சேர்ந்து சாப்பிடுங்கோ. நீ வேற, நான் வேற இல்ல, அவங்களுக்கு சொல்லுங்கோ. என்னோட நபி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, இன்றைக்கு நீ ஏன் எனக்கு கீழே இருக்கிறாய், நாளைக்கு அல்லாஹ் நாடினா உமா என்ன உடக்கி கீழே வைக்கவும் மேலும் என்னோட மார்க்கம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஹதீஸுகளை கிதாபுகள்ல மட்டும் படிக்க வேண்டாம், இந்த ஹதீஸ வாழ்க்கையில கொண்டு வாங்க சொல்லும். அவங்கள்ட்ட போய் சும்மா இங்க வா, நீ எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் பிரச்சனை அல்ல, அது உனக்கு உன ரப்புக்கு இடையில் உள்ள பிரச்சனை, அதை நீ அல்லாவுடன் பார்த்துக்கோ. ஆனா ஏண்ட மார்க்க எனக்கு என்ன தெரியுமா சொல்லி இருக்குது, இன்னைக்கு ஒன்ன ஏண்ட பராமரிப்புல ஏண்ட கஸ்டடியில அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடினா ஓண்ட கஸ்டடியில, ஓண்ட புள்ளையட கஸ்டடியில ஏண்ட புள்ளைய வைக்கவும் ஏதும். எனவே எனக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை, எனக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை. சுபஹானல்லாஹ், இது தானே எங்களுடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய பண்பு,
எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மரியாதை மதிப்பெண் சொல்லக்கூடியதே உலமாக்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் மட்டுமல்ல, வீட்டில வேலைக்கு இருக்கிற வேலைக்காரனாக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், கடையில வேலைக்கு இருக்கிற கூலி வேலை செய்தவராக இருக்கலாம், அவரும் மரியாதை எதிர்பார்க்கின்றார், அவரும் கண்ணியத்தை எதிர்பார்க்கின்றார். அது நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை கொடுத்தால் மட்டும்தான் உறவுகள் பாதுகாக்கப்படும், உறவுகள் வலுவடையும். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வாப்பத்து கொடுக்க வேண்டிய மரியாதை. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானா? அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானா? அநேகமானவர்கள் பெற்றோர்களை கொண்டு போய் மண்ணறைகளில் வைத்துவிட்டுத்தான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி படிப்பது உண்டு. பாப்பா உம்மா இருக்கும் பொழுதே படிக்கவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை, தென்படவும் இல்லை. மண்ணறைகளுக்குள்ளே கொண்டு போய் வைத்து மண்ணை போட்டு மூடிவிட்டு வந்ததற்கு பிறகுதான் வலாத்த குல்லஹுமா உஃபின் சி என்று கூட சொல்ல வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறதே. வகமா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்ஸானா என்ற ஆயத்தெல்லாம் ஓதி கண்ணால கண்ணீர் கொட்டுகின்றோம். இப்பயோ கொட்டியிருக்க வேண்டிய கண்ணீர், இப்பயோ மாலை மாலையாக கொட்டியிருக்க வேண்டிய கண்ணீர், பெற்றோர்கள் மண்ணறைக்குள்ளே வைக்கப்பட்டதுக்கு பிறகு கண்ணீராக கொட்டுகின்றோம். இந்த கண்ணீர் என்னதான் செய்ய போகிறது? இந்த கண்ணீருக்கு என்னதான் மரியாதை? இந்த கண்ணீருக்கு என்னதான் பொறுமதி? இருக்கும் பொழுது தகப்பனாரை பார்த்துக் கொண்டு, தாயை பார்த்துக் கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் கொட்டி இருந்தால் அந்த நரகத்துடைய நெருப்பை அல்லவா அது அணைத்திருக்கும். பெற்றோரையும் தாயையும் தந்தையையும் அல்லது அவர்களில் ஒருவரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரனுக்கு சொல்லுகின்றேன், உங்களோட சுவர்க்கத்துக்குரிய ஹைவே உங்களோட இருக்கிறது. உங்களோட சுவர்க்கத்துக்கு இருக்கிற ஹைவே உங்களோட இருக்குது. அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பல மணித்தியாலங்கள் சென்று ஒரு ஒரு லோக்கல் டொமஸ்டிக் ரோட்ல போயிட்டு பல மணித்தியாலங்கள் சென்று போக வேண்டிய டிஸ்டன்ஸ ஹைவேல போனா எப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளா லேசா போயிட்டு சேரேனுமோ அதே மாதிரி சுவர்க்கத்துக்கு போறதுக்காக லேசான வழி அந்த வழி. அல் ஜன்னத்து தஹ்தா குதாமி உம்மஹா, உன்ற சுவர்க்கம் எங்கே இல்லை, உன்ற சுவர்க்கம் ரொம்ப காலிட்டியில் இருக்குது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா? மேலும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யர்ஹம் ஸகீரனா, மிக அன்பாக சொல்லுகின்றேன், மல்லம் யர்ஹம் ஸகீரனா, ஒரு சின்ன புள்ளைய கண்ட என்ன செய்யணும்? சின்ன புள்ள என்னோட பள்ளி வாசல்ல முன் சாக்குல சின்ன புள்ளை வந்து வந்து நிக்குது, என்ன செய்யணும்? அந்த புள்ளைய பின்னுக்கு தள்ளுற ரைட் எனக்கு இல்ல, அந்த புள்ளைக்கு முன் சாக்குல இடம் இருக்குது, அது தொலட்டும், அது வந்திருக்குது, அது கடன் கொடுக்கணும். சரி, இப்ப இந்த நேரத்தில் ஒரு கோவிட் ஒரு பிரச்சனை, பள்ளிக்கு சின்ன புள்ளி எடுக்கேன், அது நாட்டு சட்டம், அது சுகாதார வலியுறுத்தி சுகாதார அமைச்சருடைய போடப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு 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 லோ, அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றோம். ஆனா மற்ற காலங்கள்ல சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யர்ஹம் ஸகீரனா, சின்ன புள்ளை கிடக்கண்டாட்டு, அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, அதை கண்ணியப்படுத்து. சுபஹானல்லாஹ், வலம் யுஅக்கிலு கபீரனா, ஹதீஸ் படிங்க முதலாவது, பெரியாக்களை கண்ணியப்படுத்துறதல்ல முந்தி சொல்லப்பட்டிருக்கு, சின்ன பிள்ளைக்கு இரக்கம் காட்டுறது. சின்ன பிள்ளைக்கு இரக்கம் காட்டினால்தான் அந்த இரக்கம் காட்டப்பட்ட புள்ள அந்த பெரியவரை கண்ணியப்படுத்தும், அந்த பெரியவரை கண்ணியப்படுத்தும். படிக்க வேண்டிய பாடம், மல்லம் யர்ஹம் ஸகீரனா, வலம் யுஅக்கிலு கபீரனா. அடுத்தது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், படித்தவன் கற்றறிந்தவன் அறிவாளிகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். நிகழ்வாக சொல்லுகின்றேன், உலமாக்கள் மட்டுமல்ல, உலமாக்கள் மட்டுமல்ல, செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை எனக்கு தெரியுமா? அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்துக்காக வேண்டி. ஆனா அந்த செல்வம் நிரந்தரமாக இருக்க மாட்டாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு அறிவாளி, ஒரு படித்தவன், ஒரு பட்டதாரி, அவரிடம் இருக்கக்கூடிய அறிவு, அவர் மண்ணறைக்கு போகும் பொழுதும் அந்த அறிவையும் சேர்த்துத்தான் மண்ணறையில் வைத்து நாங்கள் அவரை அடக்கம் செய்ய போகின்றோம். அவர் படித்தவனாகத்தான் மண்ணறைக்கும் போவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், படித்தவர்கள், புத்திஜீவிகள், அறிவாளிகள், உலமாக்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், சங்கைப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை சமூகம் கொடுக்க வேண்டும், அவர்கள் வைக்கப்பட வேண்டிய இடத்தில் வைக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா? பதிலுடைய சஹாபாக்கள், பதிலுடைய சிறை கைதிகள் மதீனா முனவ்வராவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்தில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட மக்காவுடைய மக்கத்துடைய காவிர்கள், மக்கத்துடைய குஃபார்கள் மதீனா முனவ்வராவில் கொண்டு வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்வது?
அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தண்ட பணத்தை செலுத்திவிட்டு உங்களுக்கு போக முடியும். யார் யாருக்கெல்லாம் தண்ட பணம், அதாவது தண்ட பணத்தை கட்டிவிட்டு நீங்க போகலாம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் மக்கா முக்கரமாவிலிருந்து பணம் வரவழைக்கப்பட்டு அந்த பணத்தை செலுத்தி அவர்கள் விடுதலையாகி போனார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாற்று மதத்தை சார்ந்த பதிலுடைய குப்பார்கள், பதிலுடைய காவிரிகள் மதீனா முனவ்வராவிலே வந்து கட்டிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்கள யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமோ வாசிக்க தெரியுமோ, எழுத படிக்க வாசிக்க தெரிந்தவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு, சுபஹானல்லாஹ், இந்த சஹாபாக்களுக்கு அறிவு சொல்லி கொடுத்து விட்டு அஞ்சு கிளாஸ் எடுத்துட்டு பத்து கிளாஸ் எடுத்துட்டு அவர்களுக்கு பாசைகளை படித்து கொடுத்து விட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவை, உங்களிடம் இருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை அவர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டு உங்களுக்கு விடுதலையாக போகலாம் என்று சொன்னார்கள். கல்வி கற்பதற்கு முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும், கல்வி கற்பதற்கு நாங்கள் முஸ்லீம் இடத்துல மட்டும்தான் படிப்போம், உலமாக்கள்கிட்ட மட்டும்தான் படிப்போம் என்பதல்ல. பதிலுடைய யுத்தம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப யுத்தம், முதல் யுத்தம், அந்த யுத்தத்தில் சிறை கைதிகளாக கொண்டு வந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த யுத்த சிறை கைதிகளிடத்திலும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுடைய இல்மு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம் அவரிடத்தில் இருக்கவென்றிருந்தால் அவர்களிடத்திலும் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வலியுறுத்தினார்கள். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஸைது இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட சிறை கைதிகளிடத்தில் தான் அறிவுபடுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லி. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். உலமாக்கள் என்று சொல்லக்கூடியது மதரசாக்கள் இருந்து பாஸ் அவுட் ஆன அவர்களை மட்டும் நான் குறிப்பிடவில்லை. அறிவு துறை சார்ந்தவர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை குர்ஆன் ஊண்டி சொல்லி இருக்கிறது. கடைசியாக ரெண்டு விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை உதாரணமாக்கி வைத்திருக்கிறார். சில நிகழ்வுகளை இன்சிடென்ட் நபியுடைய காலத்தில் நடந்துச்சு. அதுல ஒன்று தான், ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்துட்டாங்க. அதனால ஏற்பட்ட விளைவு என்ன என்பதை குர்ஆன் சொல்லுது. அது ஒரு சம்பவம். இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட குணம் மிக உயர்ந்த குணம், குணத்தில் உச்சகட்டத்தை நீங்கள் அடைந்தவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன தெரியுமா சம்பவம்? மக்காவில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முக்கியமான விஷயத்தில், முக்கியமான ஒரு நிகழ்வுல எங்கேஜ் ஆகி இருக்கிறாங்க. அதாவது யாருக்கு? மக்கத்துடைய தலைவர்கள், மக்கத்துடைய பெரும் தகைகள், மக்கத்திலே கௌரவிக்கப்படக்கூடிய கண்ணியவான்களாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பத்து பேரை ஒன்றாக வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவா, அவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் தன்னை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அபூஜஹலுக்கும் உத்மாவுக்கும் உமையாவுக்கும் போன்ற பெரும் பெரும் தலைகள், மக்காவுடைய தலைகள், அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதை விட பெரிய வேறொன்று இல்லை. அப்படிப்பட்ட பத்து பேரை வைத்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் தெரியாத, ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு புறவி குருடர் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் அவர்களை அங்கு அனுப்பி வைத்தான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வாங்க. இந்த விடயத்தை படிங்கோ, இதை அமல் செய்ய படிங்கோ, இதை தெரிந்து கொள்ள படிக்க வானம், அமலுக்காக வேண்டி படிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகடுத்தாங்க, அன்கம்ஃபர்டபிள். இந்த நேரத்திலேயா இவர் வரோணம், ஏன் இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்றாரு, இவர் ஏன் இப்ப வந்து என்ன பேச்சுவார்த்தை இடையில தலைய போடுறாரு, இவங்க என்ன நினைப்பாங்க, இவரை வந்த இந்த இடத்துக்கு நான் யாருடைய பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முகத்தை கொஞ்சம் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் முகத்தில் ஒரு நாளும் கடுகடுக்க இல்ல.
அன்னை ஆயிஷா சொல்றாங்க, என் முகத்தில் ஒரு நாள் கடுகடுக்க இல்ல, நான் சூரியனை பார்ப்பேன், சந்திரனை பார்ப்பேன், நபியினுடைய முகத்தை பார்ப்பேன், எனக்கு வித்தியாசம் விளங்க மாட்டாது. எப்ப பார்த்தாலும் அந்த முகம் அப்படித்தான் இருந்தது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நபியினுடைய வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் ஏற்படுத்தினான், எனக்கும் உங்களுக்கும் ஒரு படிப்பு நீக்காக வேண்டும். ஒரு நிகழ்வு, ஒரு இன்சிடென்ட். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இது ஒரு பக்கத்துல இன்னக்க லாலா குலுக்கின் அவி, இன்னொரு பக்கத்துல ஓமா அரசல்நாக்க இல்லா ரஹ்மத்தன் இல்லா அலவி, இன்னொரு பக்கத்துல அவங்களோட வாழ்நாள் சத்தியமாக அல்லாஹ் நபிய புகழ வேண்டிய அளவுக்கு புகழ்ந்திருக்கிறான். ஆனா ஒரு நிகழ்வு நடந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முகத்தை கடுகடுத்தாங்க. அல்லாஹ் பொறுத்து கொள்ள இல்ல, அல்லாஹ் பொறுத்து கொள்ள இல்ல, அல்லாஹ் பத்துக்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய ஆயத்திறக்கினான் இந்த இன்சிடென்ட் சம்பந்தப்படுத்தி. அதை சொல்லும் பொழுதே முதலாவது ஆரம்பிச்சான், அபசவத்தவல்லா, முகத்தை கடுகடுத்து தன்னை தேடி வந்தவரை விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டவரே, இது நல்ல பழக்கம் அல்ல. உங்களோட முகம் மக்களுக்கு முன்னால் எப்படி இருக்கணும், உங்களோட முகத்தை நீங்க எப்படி வச்சுக்கொள்ளணும், நீங்க உங்களை நீங்க யாரோ சில டார்கெட் பண்ணிருக்கீங்க, உங்களை நாடி நம்பி வந்தவர் நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, அவங்க இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க, இவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தவர், இவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். முகத்தை எப்படி வச்சுக்கொள்ளணும், குரான் ஒரு சூரா இருக்கு, சூரத்துல் லுக்மான், சூரா லுக்மான், இதை படிங்க, எடுத்து வாசிங்கோ, இதை ரீட் பண்ணுங்கோ, பிள்ளைகளுக்கு சொல்லுங்கோ. ஒரு வாப்ப தந்த பிள்ளைக்கு செஞ்ச நசீஹத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த வாப்ப சொல்றாரு, யா புனைய, என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே, வலா துஸஃர் ஹஜ்ஜக லின்நாஸ், மக்கள் உங்களோட பேசக்குள்ள உங்களோட கன்சன்ட்ரேஷனை அவருடைய முகத்தை விட்டும் திருப்பவானாம். ஒரு வாப்ப புள்ளைக்கு சொல்ற புத்திமதி, உங்களோட யாராவது பேசினா அவருடைய முகத்தை பார்த்துக்கொண்டே இருக்கணும், அவர் முகத்தை பார்த்து பேசணும், அவருடைய முகம் உங்களுடைய ஐ கான்டாக்ட் அவரோட இருக்கணும். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் பேசுது, முகத்தை திருப்பிக் கொண்டு காது கேட்க செய்தி கேட்க வானம். அது அவரை நீங்க இன்சல்ட் பண்றீங்க, அது அவருக்கு கொடுக்கிற மரியாதை அல்ல. அவருக்கு கொடுக்கிற மரியாதை என்ன தெரியுமா, உங்களோட ஒருத்தர் பேசினா காது கொடுத்து நீங்க அதை கேட்க வேண்டும், அவரை விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய கன்னத்தை திருப்பிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஸிஃபில் அர்தி மர்ஹா, பெருமை பிடித்தவனாக, பெருமை பிடித்தவனாக நெஞ்ச முன்னுக்கு போட்டுக் கொண்டு பூமிக்கு மேல் நடக்க வானம். ஏண்டா உங்களுக்கு பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்க புறக்கத்தில் எப்படி பிறந்தீங்க, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க, நீங்க நாளைக்கு மௌத்தான எங்க போவீங்க, இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. உங்களோட இருக்கிற பணமோ, உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கோ, உங்களுக்கு இருக்கிற செல்வமோ, அது ஒன்றும் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல, இது கை மாறி மாறி போய்கொண்டிருக்கும். எனவே நீங்க பெருமைப்பட்டவனாக நடக்க வேண்டாம், நாளைக்கு இல்லா போனா என்ன நடக்கும் என்பதை பார்த்து நடந்துக்கோங்கோ என்று குர்ஆன் சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் மகனுக்கு மாப்ப செஞ்ச நசீஹத்தை சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில தற்பெருமை கொள்ளுவது, மற்ற மக்களை அற்பமாக பார்ப்பது, மற்ற மக்களை ஏளனம் செய்வது, மற்ற மக்களை கேலி செய்வது, இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் அல்ல, இதெல்லாம் பெரும் பெரும் பாவங்கள். இந்த பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்யவும் இந்த நினைக்க இல்லை. எனவே வாழ்க்கையில இந்த பாவங்களுக்காக வேண்டி தௌபா செய்து, மஸலுல் முஜீபி ஃபி இஜாபிஹி, மசல் முஜிபி ஃபி இஜாபிஹி, மசல் வாக்கிபி ஃபி ராஸில் ஜபலி. ஒரு புலவர் சொல்றாரு, தற்பெருமை கொள்ளக்கூடிய மனிதனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, ஒரு மலைக்கு மேல இருந்து நின்று கொண்டு கீழே பார்க்கக்கூடிய மனிதனை போல. ஒரு மலைக்கு மேல ஒரு பிளைட்ல நாங்க பிளை பண்றோம், A380ல ஒரு பெரிய ஒரு பிளைட்ல நாங்க மேல பறந்து போறோம், கீழே பார்த்தா எப்படி இருக்கும், கீழே பார்த்தா எப்படி இருக்கும், கீழுக்குள்ளதெல்லாம் சின்னதா தென்படும். சொல்றாரு,
பெருமைப்படக்கூடியவன் செய்தியும் அப்படித்தான். அவன் மேல இருந்து கொண்டு அவன் ஏதோ நினைச்சுக்கொண்டு கீழே உள்ளவர்களை அற்பமாக பார்க்கிறான். நீ மறந்து விடாதே, கீழே உள்ளவர்களுடைய பார்வையிலையும் நீ சின்னதாகத்தான் தென்படுவாய். கீழே உள்ளவன் பார்வையிலையும் மேல உள்ளவன் சிரிச்சுத்தானே. நீ மேலிருந்து கீழே பார்க்கிறாய், சின்னதா விளங்குது. ஆனா மேல பறக்கிற பிளைட்டும் அதுல போற பேசஞ்சரும் அதுல போற நீ உன்னையும் பார்த்தா அது மக்களுடைய கண்ணுக்கு ஒரு குருவியாகத்தான் தென்படும், ஒரு பறவையாக தென்படும். எனவே யாரையும் நீங்க அற்பமாக பார்க்க வேண்டாம். நீங்க அற்பமாக பார்த்தால் அல்லாஹ் அவண்ட உள்ளத்தில் உன்னுடைய அற்பத்தனத்தையும் போட்டு விடுவான். எனவே மலைக்கு மேலே இருந்து கீழே பார்த்தால் சின்னதாக தென்படுவது போல பெருமை அடித்துக் கொண்டவனாக மேலிருந்து பார்த்தா எனக்கு உலகம் சின்னதாக தென்படும், மனிதர்கள் சின்னதாக தென்படுவார்கள். ஆனால் மறந்து விடாதே, கீழே இருந்து மேலே பார்க்கக்கூடியவர்களும் உன்னை சின்னவனாகத்தான் பார்ப்பார்கள், அற்பமாகத்தான் பார்ப்பார்கள். எனவே மரியாதை கொடுத்து கண்ணியத்தை கொடுத்து பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்பட்ட நிலையில் உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றிருந்தால் உறவுகள் பேணப்படும், உறவுகள் வளர்க்கப்படும், உறவுகள் தாங்கி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்ள வேண்டும் என்று இறைவனை வேண்டியவனாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்றோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசௌகரியமான நிலையை சாதகமானதாக்கி தந்துடுவார். யா அல்லாஹ், நோய்வாய்ப்பட்டவர்களாக அல்லாஹ், பயந்தவர்களாக அல்லாஹ், வீடுகளுக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய வயோதிபர்கள் அல்லாஹ், நோயாளிகள் அல்லாஹ், என்ன நடக்குமோ தெரியாது என்று அஞ்சிக்கொண்ட நிலையிலே அல்லாஹ், உலகமே வாடி போயிருக்கிறது அல்லாஹ், ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அபாயத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்திடுவாயா, நம் அனைவரையும் பாதுகாத்திடுவாயா. பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லாஹ், மதரசாக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லாஹ், கர்மங்களை சரியாக செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம் அல்லாஹ், குழந்தைகளுக்கு பாடசாலைகள் இல்லையா அல்லாஹ், சிறார்களுக்கு மதரசாக்கள் இல்லையா அல்லாஹ், ஜகாத் எப்படி கொடுப்போம், ஹஜ் எப்படி செய்வோம், உம்ரா எப்படி செய்வோம் என்று சொல்லி மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். எங்களுடைய உள்ளம் கொண்ட பள்ளியோட சம்பந்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ், இவைகளை திறந்து தந்துடுவாக அல்லாஹ், நிலைமைகளை சீராக்கிடுவாக அல்லாஹ், உலகத்துக்காக வேண்டி கேட்கிறோம் அல்லாஹ், உலகத்துக்காக வேண்டி கேட்கிறோம் அல்லாஹ், நிலைமைகளை சீராக்கிடுவாக அல்லாஹ், உள்ளங்களை ஆட்சி செய்யக்கூடிய ரப்பே, எங்களுடைய நாட்டிலே இதுவரைக்கும் அல்லாஹ் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜனாதாக்கள் எரிக்கப்பட்டு விட்டது அல்லாஹ். அந்த குடும்பங்களுடைய நிலைமையோ அவளுக்கு பொறுமையை நசீபாக்குவாயா, ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயா, ஆகியத்தை நசீபாக்குவாயா, இப்படிப்பட்ட மௌத்துக்களை விட்டு நம்மை பாதுகாத்திருவாயா, ஆரோக்கியமான மௌத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் நம் அனைவருக்கு தந்த ரூபாயாக. யாழ்லா நம் அனைவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து நல்ல மக்களாக வாழ வைப்பாயாக. நபியனுடைய ஹதரத் ரசூலுல்லாஹுடைய அகலாக்குகளை பற்றி பேசணும் யாழ்லா, பேசுவதற்கே தகுதியற்றவர்கள் யாழ்லா, பேசினோம் யாழ்லா, கேட்டோம் யாழ்லா, தேவையோட பேசினோம் யாழ்லா, உன்னை சாகிதாக வைத்துச் சொல்றேன் யாழ்லா, தேவையோட பேசினேன் யாழ்லா, இவர்கள் உன்னை சாகிதாக வைத்துச் சொல்லுகிறேன் யாழ்லா, இவர்கள் தேவையோட கேட்டார்கள் யாழ்லா, அமலுக்கு தொகைக்கு செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.